நீங்க அதை கேப்சர் Hey guys, welcome back to another vlog video. So, ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோலாம் அந்த vlog வீடியோலாம் எடுத்துட்டு இருக்கேன். இந்த பன்னாட பரதேசி வர குறுக்கு இந்த கௌசி கொண்டா நல்ல பண்ணாதடா வீடியோ எடுத்துட்டு இருக்க போ போய் விளையாடு போ. ரொம்ப நாள் கழிச்சு இந்த vlog வீடியோலாம் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க, vlog வீடியோ தான் போடுங்க ப்ரோ, இல்லை வீடியோஸ் எதாவது அப்லோட் பண்ணுங்க ப்ரோ, உங்களுக்கு ரீச் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் லெவல்லே வந்து பார்த்தீங்கன்னா 76 சப்ஸ்கிரைபர்ஸை வாங்கியிருக்கீங்க. ஸோ ரீச் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கோசமே வந்து பார்த்திங்கன்னா நான் இதை கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடணும் அப்படின்றதுக்கோசமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் நான் எடுத்து முடிச்சுட்டேன், இன்ட்ரோ வந்து லாஸ்ட்டாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்ருக்கேன். எப்படி இருக்க போதுன்னு தெரில, அது கேப்சர் ஆச்சுன்னா கூட எனக்கு தெரியல. ஏன்னா வந்து டிஸ்டன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது கம்மியாக கிடைக்கும், அது கொஞ்சம் தூரத்தில். ஏன் வீடியோ கட் ஆகிடுச்சு, ஃப்ளாஷ் ஆனவில்ல, ஃப்ளாஷ் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துச்சு. ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். காய்ஸ் வந்து இந்த சைடில் வந்து ஒரு மினி சுடுகாடுன்னு சொல்லலாம், அதாவது இந்த பக்கம் இல்லை, இதை பிரிட்ஜு தாண்டி அந்த பக்கம். ஐ மீன் இப்படி நடந்து போகிறோம் அப்படின்னா அங்கே லாஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுறது தான். அப்புறம் வந்து சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே கேட் இருக்குது. நைட் பகல் டைமோட நைட் டைமும் ஒருத்தனையும் தான், பகல்லையும் ஒன்றும் இருக்க மாட்டேன்றான், நைட்லேயும் எவனும் இருக்க மாட்டேன்றான், நம்ம உயிரை வாங்குறாங்களே. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணா உள்ளுக்குள்ள ஒரு திகில் இருக்கு. யாரையாவது ஓ லைட்டா லைட்டை பார்த்து பயப்படுற ஒரே ஆள் நான் தான். பரவாயில்ல, ஐயா அங்கேயே போயிட்டான். என் டெக் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் நம்மளோட சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அந்த சேனலுக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டான் எங்கிருந்துடா நீ தான் வர. ஓ ஆக்சுவலாக நான் இந்த 4 மணிக்கு எடுக்கிறதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளேயா ஆளும் யாரும் வெளியே நடமாட்டம் இருக்காது. ஸோ ஒரு 5:30 அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்க நடமாட்டமாக இருக்கும், இருட்டாக இருக்காது. ஏன்னா வந்து வெஹிக்கிள்ஸ் அதிகமாக வந்து இங்கே ரன்னிங் ஆகிற ஏரியா. ஸோ அதனால் லைட் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் மேலேயும் சரி அண்டர் கிரவுண்ட்லேயும் சரி ஏதாவது ஒரு லைட் எரியும். ஸோ அதுதான் ஓ நான் முதற்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பீஸா போயிட்டு இருக்கேன், 4:30 ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நான் சொன்ன ஹாரர் ஹவுஸு. ஆக்சுவலாக இந்த சைடும் ஒரு வழி இருக்குது, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு போகலாம், உள்ளே தான் இருக்குது. ஆக்சுவலாக உள்ளே வந்து ஹாண்டட் பிளேஸ்னே சொல்லலாம், யாரும் இப்போ வரைக்கும் உள்ளே போனது கிடையாது. ஆளுங்க நடமாட்டம் கண்டிப்பாக இருக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆளுங்க நடமாட்டம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த ஹவுஸ்க்குள்ளே வந்து போக மாட்டாங்க, அது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டெம்பிள் இருந்தது, அதை இடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் நிறைய பேர் உட்காந்துட்டு வந்து இந்த கார்ட்ஸ் விளாட்றது கோசரம் வருவாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிட்டோம்னா அந்த பாயிண்ட்லேயே தான் நம்ம சுற்றினே இருப்போம், ஒன்றும் இல்லை. அதனால் நம்ம ஆளுங்க அதே தானே பண்ணுவாங்க, ஒரு பாயிண்ட்டை வச்சு நூலை சுற்ற விட்டான்னு சொன்னேன், அதே பாயிண்டில் தான் நூலை சுற்றிட்டு இருப்பாங்க.
வேறு பாயிண்ட் போய் சுற்ற மாட்டாங்க. இப்போ அதனால் குப்பை எங்கேயோ கொட்ட ஆரம்பிச்சதுனால அது ஒரு குப்பை கிடமா ஆகிடுச்சு. அது நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம், உள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டம். இன்டீரியராக போனோன்னா நம்மளுக்கு செம்மையான ஒரு கண்டென்ட் கிடைக்கும். ஃபஸ்ட் ட்ரையல் மார்னிங் 4 மணிக்கு, அதுவும் அவுட்டில் நான் வந்து வீடியோ எடுக்கணுன்றது ரொம்ப ரொம்ப பெருசு. அவ்வளோ சீக்கிரத்தில் நான் வந்து அவுட்டில் வீடியோ எடுக்கவே மாட்டேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்களாம் கேட்டீங்கன்றதுக்கோசரம், ஆக்சுவலாக நீங்கள் கேட்கல, ஒரு பன்னாட பரதேசி நான் வந்து ஒரு கேள்வி கேட்டுச்சு, எடுத்து போட்டு தொலையாண்டா அப்படின்ட்டு ஆளுங்கிறாங்க. எஸ் கரெக்ட், நான் நினச்சது 4. இது குப்பை கூடமாக ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு குப்பை கிடமாக ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு ஆளுங்க நடமாட்டம் இருந்த பிளேஸ் தான். நான் சொன்ன ஏரியா வந்து இப்படி உள்ளே என்ட்ரி ஆனோன்னா வந்து ஒரு கட்டு திரும்பும் அந்த இடத்துல இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸ் இருக்குது, ரெண்டாவது எலிப்டி அந்த சைடில் வந்து ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த இடத்துல வந்து இந்த கார்ட்ஸ் விளாட்றது, நிறைய பேர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. விளாட்றது ட்ரிங்க்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயத்துக்கு, வேறு எதுக்கும் கிடையாது. நீங்க அதை கேப்சர் ஆச்சுன்னு தெரியல, அங்கே ஒரு விஷயம் பார்த்தேன், நிற்க வேணாம், இட்ஸ் டேஞ்சரஸ். அங்கே ஒன்று பார்த்தேன், அது கேப்சர் ஆச்சுன்னு தெரியல, செம்மையாக தெரியுது. ஃபுட்டேஜ் செக் பண்ண தான் எனக்கே தெரியும். செக் இட் ரெட் வந்து. ஆக்சுவலாக இது மேலே ஏறணும்னா ரொம்ப எனக்கு ஆகும். சரிலாம் பார்த்து ஏறணும், ட்ரிங்க்ஸ் பண்ணி விட்டு பாட்டில் உடச்சு விட்டு போகிறது, நான் வாந்தி எடுத்து விட்டு போகிறதுலாம் இருக்கும். இதுதான் எங்கள் ஊர் ரயில்வே ஸ்டேஷன். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். நைட் டைமில் ஃபஸ்ட்டு வந்து இருந்தது வந்து இந்த காம்பவுண்ட் கிடையாது, இந்த காம்பவுண்ட்லாம் கிடையாது. போகிறதுக்கு வரத்துக்கும் 2 வழி இருந்தது. இப்படியும் போகலாம், இப்படி வந்தாங்கன்னா பஸ்ஸை விட்டு இறங்குவாங்க. இந்த டேர்னில் வந்து ஒரு பஸ் இறங்கும், இறங்குனாங்கன்னா இப்படியும் உள்ளே போகலாம். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் லாஸ்ட்டில் வந்து ஒரு வழி இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னா நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன், என்னோடய ஷாப் வீடியோ ஒன்று இருக்கும். அப்பா பக்கம் இருக்காடி, இன்னும் எனக்கு அந்த பிளேஸ்லேருந்து வந்தது மூச்சு முட்டது. அது உங்களுக்கு காட்டுறேன் நான் ஒரு நாள். ஸோ அந்த டேர்ன் கட்டில் திரும்பி வந்தோன்னா வரலாம். என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அவசரமாக குடும்பம் வந்து டிக்கெட் எடுக்கிறதில்ல, இல்லைன்ட்ட குடுன்னு ஓடிடுறாங்க இல்லையா. அதனால் வந்து எல்லா சைடும் பிளாக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கேட், மெயின் என்ட்ரன்ஸ் கேட் மட்டும் கொடுத்து எல்லாம் உள்ளே போகிறதுக்கு வரத்துக்கு பார்க்கிங் ஏரியா மேலேயே 2 வீலர் ஃபோர் வீலர் எதுனாலும் பார்க் பண்ணிக்கலாம். டிக்கெட் கவுண்டரிங் என்ட்ரி இல்லாமல் வெளியே எங்கேயும் போக முடியாது. சில டைமில் எக்ரிகல்ச்சர்லாம் ஓடும். ஸோ அதனால் பிரச்சனை இருக்கிறதில்ல. அதனால நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுனா வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிவிடுவோம் ஆன்லைனில். எமர்ஜென்சி டக்குன்னு போகணும் அப்படின்னா ஒரு சுச்சுவேஷன் மட்டும் நாங்கள் அதில் போவோம். நான் சொன்னேன் இல்லையாப்பா, எத்தனை நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் குதிச்சு. நான் சொன்ன ஏரியா இங்கே தான். எஸ் இதுதான், அதான் இருக்கு பாருங்க.
இது சர்ச்சு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிசி பேங்க் ஒன்று இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்டேன், இதுதான் நான் சொன்ன ஏரியா, இதுதான் மினி சுடுகாடு. ஆக்சுவலாக வந்து கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம்ஸ் வந்து இப்போ இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து நமாஸ் பண்ணுறதுக்கோசரம் கீழே வந்து வச்சு நமாஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா வழி அனுப்புறதுக்கு உண்டான ஒரு இடம்னு சொல்லலாம். ஆக்சுவலாக அது எனக்கு கிளியராக தெரியல இதுதான் அப்படின்றது ஒரு கிளியராக தெரியல, பட் நான் கேள்விப்பட்டது இந்த விஷயந்தான். ஆனால் எனக்கு நிஜமாக சொல்கிறேன், அந்த இடத்துல அள்ளு விட்டது எனக்கு இன்னும் ரங்கில் கிளம்பலை. ஸோ நைட் டைம் என்ன 4-6 பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனோட வியூ இதுதான். இப்படி போகிறதா இருந்தால் சென்னை சென்ட்ரலுக்கு போகிறதுக்கு ஒரு வழி, இப்படி போகிறதா இருந்தால் ஐ மீன் இப்படி வரதா இருந்தால் இந்த சைடில் வரும், தேர்ட் பிளாட்ஃபார்மில் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு அந்த மாதிரி சுச்சு போகிறதுக்கு வந்து வழி. அந்த பக்கம் செகண்ட் பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்தது வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு போகிறதுக்கு, சென்னை திருப்பத்தூர் அந்த மாதிரி போகிறதுக்கு நான் கேட்டது. அந்த பக்கம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்ஸ் ட்ரெயின்லாம் வரும் இல்லையா, அது பார்க்கிங்க்கு ஏதாவது சர்வீஸ்க்கு வந்ததுன்னா வந்து ஏதாவது ஒர்க் இல்லை ப்ராப்ளம்னா வந்து நிறுத்தி விட்டு போவாங்க. ரொம்ப கீழே போகணா, ஏன்னா அந்த கீழே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி மரம்லாம் சுற்றிட்டுருக்கு, அதனால் ஸ்னேக்ஸ் அதிகமாக. சின்ன போயிடலாமா, இப்படிதான் போயிடணும். யாரும் பார்க்கல, என் ஹைட்டுக்கு தான் இருக்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கு, இந்த அளவுக்கு தான் இருக்கு, முட்டிக்கு அளவு தான் இருக்கு. பரவாயில்லப்பா, பெயிண்டர்ஸ்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங். உள்ளத்தில் யாரும் நடந்து வர மாதிரி சவுண்டு கேட்குது, நீ யாரையுமே காணும் கால்ஸ், எனக்கு அந்த சவுண்டு கேட்குது, மயில் கத்து. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் வந்து ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால பீகாக்ஸ் நிறைய பார்ப்போம், அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கொக்குங்க, அப்புறம் நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் ஏரியா வந்து எங்களுக்கு நிறைய லேர்ன் பண்ணி கொடுத்துருக்கு. நாங்களாம் வந்து கிரிக்கெட் விளையாட போகும்போது பால் எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டேன்னா திங்க் பண்ணிக்கிட்டே போவோம், எங்கே விழுந்துச்சு கரெக்டாக சொல்லு, அடித்தோம் இங்கேருந்து அடித்தோமா இப்படி விழுந்து விழுந்துச்சு அந்த இடமே தேடணும். ரெண்டு மூணு வாட்டி வந்து பால் எங்கள் பக்கமே இருக்கும், ஆனால் நாங்கள் மிஸ் பண்ணிட்டு போயிடுவோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஏன்னா வந்து இப்போலாம் நான் ஃபோன் அடித்தேன்னா ஒன்று என்னன்றாங்க, அவங்க அப்பா அம்மா பேரண்ட்ஸு எடுத்து நின்றாங்க, இல்லைப்பா அவனை பெங்களூரில் சேர்த்துட்டோன்றான். அர்வின் ஒருத்தர் இருக்கான், அரவிந்த் இல்லை ஹர்வின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான், என் ஃப்ரெண்டு ஸ்கூல்மேட்டு கிளாஸ்மேட்டு. அவனுக்கு நான் கால் பண்ணி டே எங்கடா இருக்கு அப்படின்றதுக்கோசரம் எடுத்தோடனே, அவங்க யார் பேசுகிறாங்க தெரியலையா, எடுத்தோடனே பேசிட்டேன், டே ஹர்வின் எங்கடா இருக்க ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேன்ற என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ நான் அவங்க அப்பா பேசுகிறேன் பாருங்க பக்குன்னு அடிச்சு, அங்கே ஹர்வின் இல்லையா அப்படின்னா, இல்லைப்பா அவனை பெங்களூரில் வந்து ஸ்கூல் சேர்த்துட்டோம் அப்படின்ட்டாங்க. ஒருத்தன் போனான்னா, சரி இன்னொருத்தன் இருக்கான் ஜெரிக்குன்ட்டு, சரி அவனுக்கு நம்ம கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு கால் பண்ணேன். ரெண்டு விஷயத்த பண்ணுறான், ஒன்று காலை அட்டன் பண்ணி விட்டு அப்படியே வச்சு விட்டுறான், இல்லைன்னா காலை அட்டனே பண்ண மாட்டான் அப்படியே இருக்கும் அட்டனும். அது இல்லாமல் அவங்க அப்பாகிட்ட தான் நிறைய டைம் ஃபோன் இருக்கும், அதனால் அவங்ககிட்ட அவ்வளோ சீக்கிரம் கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. நானும் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஃபோன் பண்ணி பேசுவேன், அவனுங்களாம் ஃபோன் பண்ண மாட்டானுங்க, அதனால் நானே ஃபோன் பண்ணி பேசுவேன், பட்டு அவங்க எதுவும் எனக்கு ப்ளேஸ் பண்ண மாட்டாங்க, நிறைய வெறுத்துட்டேன். அப்பா இந்த ப்ளேஸ்க்கு நான் போகலப்பா, நான் இந்த வழியிலே போகிறேன், இந்த வழியிலே போயிடுறேன், பாய், என்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்.